ஒரு சொல்லுல என்னன்னு கேக்குற பழக்கமே கிடையாதே. அடியாளா, அடி நெடுவாளி, வர்றேன் வர்றேன். கையில பிரிச்சுக்குள்ள வெத்தலை வாங்கி வச்சிருக்கேன். நாலு வெத்தலையும் ரெண்டு பாக்க எடுத்தேன். அத்தகிழவி, இந்த வெத்தலைய போட்டு புளிச்சு புளிச்சுன்னு துப்பி வச்சு வீட பூரா நாசம் பண்ணிட்டு இருக்கிய. பேசாம இந்த வெத்தலை போறத நிப்பாட்டி தொலைஞ்சாதான் என்ன? ஏய், என் மன்னவர் என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவர் ஞாபகத்தை மறக்க முடியாம தொட்டது தாண்டி இந்த வெத்தலை வாக்கு. இத போய் நிப்பாட்ட சொல்றியே, என்னன்றி நிப்பாட்டுறது? வெத்தலைக்கு ரொம்ப பெரிய பிளாஸ்பாக் இல்ல. அடேங்க அப்பா, வெத்தலை போடுறதுக்கு இப்படி ஒரு பிளாஸ்பாக் சொன்னது வேற யாருமே உலகத்துல இருக்க முடியாது தா. ஏய், பொண்ணு செத்து பைய இருந்தா தாடி வளக்கலாம், தண்ணி அடிக்கலாம், அதை ஏத்துக்கிறவியே உண்மை காதல்னு. புருஷன் ஓடி போய் பொண்டாட்டி வெத்தலை ஓட்டா போய் காதலாமட்டியே. அதுவும் சரிதான். சரி, இந்தாங்க இந்தாங்க வெத்தலையை போட்டுவிட்டு அங்கிட்டு ஓரமா போய் துப்புங்க. நேத்தெல்லாம் கிச்சா வந்து கிளி கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு சரி, அவளை கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்சதா பார்த்து துணுமணி எடுத்து கொடுத்து கூட்டிட்டு வரேன் தீவாளிக்கு. கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போன்னு வெறு வாயில முளம் போட்டா. என் புருஷன் என்ன என்ட்டா கொடுத்து வச்சிருக்காரு, நல்லா சுருக்கு பையில முறிச்சு முறிச்சு நீங்க தானே வச்சிருக்கீங்க. எடுத்து கொடுத்தாதான் கூட்டிட்டு போக முடியும். அஞ்சாறு தட்டுல 5000 ரூபாய் காசு வச்சிருக்கேன். அவளுக்கு சுடிதார் வேணுமா, சேலை வேணுமா, ஏதோ ஒன்னா வாங்கி கொடு. கிச்சாவுக்கு ஒரு நல்ல பேண்ட் சட்டையா வாங்கிக்க. நீ இப்படி அரையும் குறையுமா இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு தெரியாம நாளுங்கிழமையும் தீவாளி என்னைக்காவது ஒரு சேலை சட்டை எடுத்து கட்டிக்க, சரியா? குடுக்குறது 5000 ரூபாவா? இதுல எத்தனை வயத்து கெடுக்கிறது? ஏண்டியே, 5000 ரூபா காசு உனக்கு பத்தாதா துணி வாங்குறதுக்கு? அந்த காலத்துல என் மாமியா 100 ரூபா கொடுத்து விடுவா. 50 ரூபாய்க்கு சேலை வாங்கி, 20 ரூபாய்க்கு பண்டை வாங்கி, மிச்சம் 30 ரூபாய இந்தாங்க ஐத்தேன்னு கையில கொண்டுட்டு வந்து கொடுப்பேன். அந்த காலத்துல இருந்த மாமியா மருக மாதிரி இப்ப இருந்தா நீங்க எல்லாம் சரிப்பட்டு வருவீங்களாடி. அந்த காலத்துல 50 ரூபாய்க்கு சேலை இருந்துச்சு, நீங்க வாங்கி கட்டிட்டு மிச்ச காசை கொண்டுட்டு வந்து மாமியார கொடுத்தீங்க. இப்ப எல்லாம் வந்து பாருங்க, கடத்தருவுக்குள்ள 5000 ரூபாய கொண்டுட்டு போயிட்டு வெளியில வந்தோம்னா ஒண்ணுமே இல்லாமத்தே வரணும். பூனை சேலையே 1000 ரூபாய்க்கு மேலதே நல்லா இருக்கு, தெரியுமா? சரிடியே, இப்ப எம்பிடித்தான் வேணும்ங்கிற 5000 ரூபாய் காசு உங்க மூணு பேருக்கும் பத்தாதா? கூட ஒரு 5000 கொடுங்க அத்தகிழவி, மிச்ச மீதா இருந்துச்சுன்னா கொண்டுட்டு வந்து தர்றேன். ஒரு நாளைக்கு செத்தோட அப்படி கட்டி பகட்டி காட்டி கலட்டி போட்டுவிட்டு நைட்டி எடுத்து மாட்டுறதுக்கு இம்பது காசு செலவழிக்கிறியா ஏண்டி? கூட 4 நாளைக்கு அந்த சேலையை வச்சு கட்டினா கூட பரவாயில்லடி. நல்லது கட்டது எல்லாத்துக்கும் இந்த டவுசர் சட்டையோட தானே வர. 10000 ஓவா வேணுமா? ஓவா போ, அந்த கடுகிட பல 5000 ரூபா கிடக்கு, அதையும் சேர்த்து எடுத்துட்டு போ. சரி சரி அத்தகிழவி, மிச்ச காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பா திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்றேன். சரி போ போ. அலமேலே, ஓ பாட்டி முட்டக்காரி, வா வா. அடி அலமேல, தீவாளிக்கு பண்டு சாமான் குடுக்கறவளா வாங்க வரலையா? பண்டு சாமான் போடுறவளாக்கு? அட, என்கிட்ட ஒருத்தி கூட சொல்லலையடியே. தெரியுதோ தெரியலையோன்னு சொல்லித்தே நான் உன்னிட்ட சொல்லிட்டு போவேன் வந்தேன். வாரியா போவா? ஆமாடி முட்டக்காரி, பண்டு சீட்டுல சேலை தருவாங்கன்னு சொல்லிதான் என் மருமகிட்ட எனக்கெல்லாம் சேலை வேணாம், உங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிறங்கன்னு சொன்னேன். இரு இரு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரேன். முன்னாடியே போனோம்னா நல்ல சேலையா பார்த்து வாங்கிட்டு வரலாம். வாடி இளமேலே, கால அளக்கல போவா. ஹலோ, ஆ சொல்லு மருதாயி. என்ன ரசேந்திரப்பா, என்ன செய்றிய? ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல மருதாயி, பசி இல்ல, அதான் அப்புறமே சாப்பிட்டுக்கலான்னு பாக்குறேன். நீ சாப்பிட்டியா என்ன? அன்னைக்கு லீவ் புள்ளைய மருமை எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. இம்புட்டு நேரமா சாப்பிடாம என்ன செய்றிய? அப்படி என்ன பசி இல்லாம கிடக்கு? அட, சாப்பிடுங்க ராசேந்திரப்பா, சும்மா இப்படியே கடந்து கடந்து உடம்ப வீணாக்கிப்படாதியே. அப்புறம் சொல்லிவிட்டேன். சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்டி. ரோஹித்தை வர சொல்லி இங்க ஒரே சண்டை நடக்குது. அவனை கால காலத்துல வர சொல்லு, இல்லைன்னா மறுபடியும் உன் மருமகளுக்கும் உன் மயனுக்கும் சண்டை வந்துடும் போல. அட, என்னதான் அப்படி சண்டை வருது? என்ன அடுத்த வீட்டுக்கு வந்திருக்கேன், அவன் மாமியா வீட்டுல தானே இருக்கேன். அம்மா நினைக்கிற மாமியா வீட்டுல தானே இருக்கம்னு. அவங்க மனசுல என்னென்ன ஓடுதோ, பொண்டு உள்ளேயே இருக்கிற இடம் என்னத்துக்கு ஆம்பளை பையில கூட்டி கொண்டு வச்சிருக்காங்கன்னு என்னத்தையாவது நினைக்கும். நீ பேசாம அவனை அனுப்பி விடு, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. மாமியாலும் மாமனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, வந்த பிறகு சொல்லிட்டு வரட்டும். இருங்க இருங்க,
சரி சரி ரசன்றப்பா, சரி அப்ப வைக்கவா, உடம்பு பாத்துக்கிறங்க, சாயங்காலத்துக்கு அடிக்கிறேன். என்ன பத்தா, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? ஒண்ணும் இல்லடா, உன்னைய வர சொல்லித்தான் இங்க ஒரே பேச்சா கிடக்கான். என்னவா, எங்க அண்ணனும் அண்ணன் மண்டாட்டி ஒரேதான் படுத்துறாங்க, என் மருமை என்ன அடுத்த வீட்லயே இருக்காரா? பாட்டி வாட்டி அன்னைக்கிலி, உன் அத்தனை அப்ப சும்மா இருக்காளா, கண்ணு முழிச்சுட்டாளா? இருக்கா இருக்காம்மா, பரவாயில்ல. எப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்து தீபாவளி கழிச்சு போக கூடாதா? உடனே போகணுமாக்கேன். காலையில இருந்து அம்மா நாலஞ்சு வாட்டி கால் பண்ணிட்டாங்க. தீபாவளிக்கு இன்னும் ரெண்டு நாத்தான் இருக்கு. அன்னைக்கிலி, உன் மைனி இன்னைக்கு ஒரு பொழுது இருந்துட்டு வரட்டும் சொன்னதுக்கே, ஆஹா, அதெல்லாம் முடியாது, உடனே அனுப்பி விடுங்கன்னு நிக்கிறாங்களாம். நீ என்கிட்ட தீபாவளி வரைக்கும் இருக்க சொல்ற, போயிட்டு வரட்டும். அங்கேயும் புள்ளை இல்லாம வெறுக்கு வெறுக்குன்னு இருக்கும்ல. பிங்கு, நீ நல்லா படி, அத்தானே உன் படிப்பு செலவு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அத்தானே உன்னை டாக்டர் ஆக்கிறேன். ஐயோ, நிஜமாவா அத்தா, நீங்க எனக்காக செலவு பண்ணுவீங்களா? எங்க அத்தை பொண்ணுக்காக இது கூட செய்ய மாட்டேனா? நீ நல்லா படிச்சு டுவெல்த்ல நல்ல மார்க் வாங்கு, அதுக்குள்ள அத்தானும் வேலைக்கு போயிருவேனா? உன்னை சூப்பரான காலேஜ்ல சேர்த்து நல்லா படிக்க வச்சிடறேன், நீ டாக்டர் ஆயிரு. ஐயோ சூப்பர் அத்தா, அப்ப நான் பிளஸ் டூல நல்ல மார்க் எடுத்துறேன். அன்னைக்கிலி வாங்க வாங்க. இப்ப மருமையினே, அடடே அத்தை எப்ப வந்தியே, வாங்க பரோஹித்து, நல்லா இருக்கீங்களா? அம்மா அப்பாலாம் சௌரியமா இருக்காங்களா? என்ன? ஆ, எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கப்பா. அத்தை, மாமாலாம் சௌரியமா இருக்காங்கல்ல, உடம்புக்கெல்லாம் இப்ப நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் நல்லபடியா இருக்காகப்பு. லைலாவுக்கு பாம்பு கிடைச்சிருச்சுன்னு அன்னைக்கிலி ஓடி வந்தா, இப்ப தங்கச்சி சும்மா இருக்காள, ஒன்னும் பிரச்சனை இல்லையில? லேசா தண்ணி பாம்பு தான் கிடைச்சிருக்கும் போல. அன்னைக்கிலி உடனே தூக்கிட்டு போய் வைத்தியத்தை காட்டி உடனே தேவலை ஆக்கிட்டால, ஒன்னும் பிரச்சனை இல்லத்த. இப்ப தங்கச்சி நல்லா இருக்கா? சந்தோஷம் சந்தோஷம். மாமா, அப்ப நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. அட, என்னப்பு மருமையினே, உடனே கிளம்புறம்ன்றிய? இப்பதானே வந்திருக்கிய, இருங்க போகலாம். இல்ல மாமா, வீட்ல இருந்து போன் வந்துகிட்டே இருக்கு. அப்பு, நாளை கழிச்சு தீபாவளி, என்னமோ பலகாரம் பச்சு சுடுவாக, மயன் இல்லாம இருந்தா அவளுக்கு என்னமோ மாதிரி வெறுக்கு வெறுக்குன்னு இருக்கும். அதனால மயனை வர சொல்லுங்க வர சொல்லுங்கன்னு போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. போயிட்டு வரட்டும், இன்னொரு நாளைக்கு வந்து தங்கிட்டு போறேன். அப்படியா, சரித்த சரித்த. ரோஹித்து, சாப்பிட்டீல என்னப்பா? சாப்பிட்டேன் மாமா. இலே, பார்த்து பத்திரமா மெதுவா வண்டி ஓட்டுற, கவனமா இருக்கணும் சரியா? சரிங்க அப்பதா, அப்ப நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. போயிட்டு வா, போயிட்டு வா. வரேன். சரிங்க மாமா. பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்கப்பா, வீட்டுக்கு போயிட்டு உடனே போன் அடிச்சு சொல்லுங்க. ஓகே மாமா, அப்ப நான் வரேன். வாங்க வாங்கப்பு. அம்மாச்சி, அத்தானோட போனு. ஐயோ, போனை விட்டுட்டு போறானே. ஏலே ரோஹித்தே. அம்மா, அத்தானோட கார்ல நான் ஒரே ஒரு ரவுண்டு போய்கிட்டுமா? எட்டி கிளம்புற நேரத்துக்கு என்ன ரவுண்டு வரேன் இவண்டு வரேனே, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பேசாம இரு. அம்மா ப்ளீஸ்மா, நம்ம அத்தான் தானேம்மா, ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போ சொன்னா கூட்டிட்டு வந்து விடுவாங்கம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. அட, கார் வண்டினா சின்ன பிள்ளை ஆசைப்படத்தான் செய்யும். மனசாச்சி தீட்டு வரைக்கும் போயிட்டு அவனுக்குள்ள இறங்கிட்டு நடந்து வந்துரு, திருப்பி வண்டியில அலக்கழிக்க சொல்லக்கூடாது. ஓகேப்பா, தேங்க்ஸ்பா. அவங்களே பொண்டு பிடிச்சி இருக்குங்கிறதுனாலதான் வேமாவா வேமாவான்னு சொல்லி விடுறாங்க. நீங்க எதுக்கு வண்டியில எல்லாம் போக சொல்றீங்க? தேவையில்லாத வேலையாது. என்ன நிம்மியவா போச்சுன்னு, பிங்கு சின்ன பிள்ளை தானே, போயிட்டு வந்துட்டு போறா, இதனால என்ன இருக்கு?
என் மைனி மட்டும் என்ன சின்ன பிள்ளைய தானே இருக்குதுன்னு நினைக்க வச்சுக்கிறாக. வயசுக்கு வந்த பிள்ளைய வீட்டில் இருக்குதுக்கா, இங்கே வயசு பையில அனுப்பக்கூடாதுன்னு தானே நினைக்கிறாங்க. இன்னமும் நம்ம பிள்ளைய சின்ன பிள்ளை எல்லாத்தையும் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் வெளி உலகம் அப்படி பேசாதில்ல, நம்ம தான் பார்த்து பக்குவமாக நடந்துக்கிறனு. இனிமேல் இந்த மாதிரி போயிட்டு வந்து அனுப்புகிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதியாம்மா. சரிம்மா சரிம்மா அன்னைக்கிலி, நீ சொல்லி இனிமேல் செய்யாமல் இருப்பனா? நீ என்ன சொல்கிறியோ அதுதானே மாமனுக்கு வேத வாக்கு. ஐயையோ ரொம்ப தான் அன்னைக்கிலி, நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ பாட்டு போனா என்ன அர்த்தம்? வேலை இருக்கு, பார்க்க போறேன்னு அர்த்தம். அன்னைக்கிலி என்ன சொல்லுங்க. அன்னைக்கிலி, அவ கையால சேலை வாங்கி கட்டுற அளவுக்கு நான் வக்கில்லாம கிடக்கனான்னு கண்ணா பின்னானு என்னைய பேசி முகரில் அடிக்காத குறைய அந்த சேலையே தூக்கி வீசி விட்ட. ஆனா அவளுக்கு பாம்பு கிடைச்சிச்சுன்னு தெரிஞ்ச உடனே மொத ஆளா முன்னாடி போய் நின்று தூக்கி கொண்டு போய் வைத்தியத்தை சேர்த்தியா? அது மட்டும் ஏண்டி செஞ்ச? ஒரு மனிதாபிமானத்துல செஞ்சேன், ஏன் இப்ப அது ஒரு பஞ்சாயத்தா? வைத்தியர்கிட்ட கொண்டு சேர்த்து காப்பாத்தி விட்ட வரைக்கும் மனிதாபிமானம். ஆனா அவளுக்கு பத்திய சாப்பாடையும் நானே செஞ்சு கொண்டுட்டு வரோம்னு சொன்னியே, அதுமா மனிதாபிமானம்? ஐயோ அப்பா சாமி, பாம்பு கிடைச்சிருச்சுன்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டாக மனசு கேட்கல ஓடி போய் பார்த்தேன். உங்க அம்மா எதுவுமே ஏற்பாடு பண்ணாம உட்காந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. இப்படி கிடந்தாருன்னா செத்துக்கிட்டு போயிருவாளேன்னு தூக்கி கொண்டு போய் வைத்தியர்கிட்ட சேர்த்தேன். இது ஒரு தப்பா? இது ஒரு பஞ்சாயத்துன்னு இப்படி பேசணும் மக்கே? அப்ப எங்க அம்மாவை பார்க்க பாவமா இருந்துச்சேன்னு கொண்டு போய் சேர்த்திருக்க, அப்படித்தானே? அதுக்காக மட்டும் இல்லதான், நான் உங்களை கல்யாணம் கட்டி வரையில உங்க வீட்டுல அவ சின்ன பிள்ளையா இருந்தா. எனக்கு பிறந்த மூத்த பிள்ளை மாதிரிதான் அவளை நினைச்சு வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுத்தேன். ஆனா அவளே சொத்துக்காகவும் சுகத்துக்காகவும் என்ன எதிரியா நினைச்சானா நினைச்சிட்டு போறா. ஆனா எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, உசுறு போற நிலைமையையும் ஒருத்தருக்கு உதவி செய்யாம வேடிக்கை பாக்குறது ஏன் புத்தி கிடையாது. எனக்கு அது வரவும் வராது. அன்னைக்கிலி, பாதியில என் வீட்டுக்கு வாழ வந்த உனக்கே கொஞ்ச நாள் ஒன்னா இருந்த பாசத்துக்கு ஓடி போய் பார்க்கணும், அவளை காப்பாத்தி கொடுக்கணும்னு மனசு கடந்து துடிச்சிருக்கே. பிறந்ததுல இருந்து என் மார்லையும் தொல்லையும் தூக்கி வளர்த்த புள்ள, அதுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் எப்படி அன்னைக்கிலே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? சரி, அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்றிய? ஒண்ணும் இல்ல அன்னைக்கிலி, என்றைக்குமே என் குடும்பம் ஒன்றா இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன். யாரோட குணமோ எப்படியோ இருந்துட்டு போகுது. நம்ம எப்போவும் நல்லதையே நினைப்போம், நமக்கு நல்லதே நடக்கும்னு நம்புவோம். குடும்பம்னா நல்லது கெட்டது இருக்கத்தான் செய்யும். அவங்களுக்கு ஒன்றுனா நம்மளும், நம்மளுக்கு ஒன்றுனா அவங்களும் போகத்தே வேணும் வரத்தே வேணும் இல்லைன்னு சொல்லலை. அதனால தானே நானே ஓடி போனேன். ஆனால் யாருக்கிட்டையும் எதுக்காகவும் இனிமேல் ஏமாந்து நின்றான் சுப்பிரமணியங்கிற பேர் மட்டும் வந்துடக்கூடாது. எனக்கு அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் வாக்கு கொடுங்க மாமா. அட என்ன உள்ள நீ திரும்ப திரும்ப இதே வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம கிட்ட என்ன இருக்கு ஏமாந்து போறதுக்கு? எனக்கு நீ, உனக்கு நான், நமக்காகன்னு இந்த உலகத்துக்கு வந்த அந்த ரெண்டு ஜீவன்கள், அதுகளை தவிர வேற என்னடா இருக்கு? யாருக்காகவும் உங்க மூணு வரையும் நான் இழந்துட மாட்டேன். போதுமா, இதுக்கு மேல வேற என்ன பண்ண சொல்ற? நான் என்ன சொல்ல வரோங்கிறதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது மாமா. சரி விடுங்க. பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணு நடக்காத அன்னைக்கிலி. என்ன நடக்க போகுது? என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா என் உள் மனசுக்கு ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுதுன்னு மட்டும் தோணிக்கிட்டே இருக்கு. கண்டதையும் போட்டு மனசு குழப்பிக்கிறாத அன்னைக்கிலி. இந்தாம்மா, இதுல 7000 ரூபாய் காசு இருக்கு. பிள்ளைகளுக்கு போய் துணி எடுத்துட்டு வந்துட்டு ஏதாவது தீபாவளி செலவுக்கு வச்சுக்க. சரி மாமா. நாளும் கிழமையும் மூஞ்சியை தொங்க வச்சுக்கிட்டு இருக்காத அன்னைக்கிலி, கொஞ்சம் நல்லபடியா இருவேன். என் மூஞ்சியே அப்படித்தான். அது சரி, அது சரி. சரி இந்தா போய் துணி எடுத்துட்டு வா. காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி. அக்கா வெந்தது மாதிரி இல்ல, இதை எடுத்துட்டுமா? அப்படி லேசா திருப்பி போடுமா, பின்னாடி பக்கம் வேகட்டேன். சரிக்கா சரிக்கா. வணசக்கா வணசக்கா. அடேங்கப்பா என்னடா அது, வாசப்படிக்கிட்ட வரையிலேயே வாசனை ஆள தூக்குது. எக்கோ வணசக்கா, என்னக்கா இது? கல்யாணக்கார வீட்டுல கலர் கலரா ஸ்வீட் லட்டு பூந்தி ஜிலேபி சாங்கிரி நிற்கிறது மாதிரி என்னக்கா அது இம்புட்டு அடிக்க வச்சிருக்க? நயன்தாராவுக்கு தீவாளி சிறு கொடுக்கணும்லடி, அதுக்குத்தான் சுட்டுக்கிட்டு இருக்கேன். வா வந்து உட்காரு வா. அக்கா இம்புட்டு பலகாரத்தை வீட்டுல கையில ஓட்டு சுட்டுக்கிட்டு கிடக்கியே, இப்பெல்லாம் யாரு வீட்டுல சுடுற? பேசாம கடையில ஆர்டர் கொடுத்திருந்தீங்கன்னா வேலை மிச்சமாயிருக்கும்ல. வேலை மிச்சமாயிருக்கும் நெடுவாளி, ஆனா காசு உண்டன வந்திருக்கும்ல. அதான் அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம்னு மாவு பொருட்களை மட்டும் வாங்கிக்கிட்டு வீட்டுல விறகடுப்பு இருக்கு, விறகு இருக்கையில வச்சு எரிச்சு விட்டு சுட்டுட்டு போகணும்னு சுட்டுக்கிட்டு இருக்கம்மா. அது சரி அது சரி. மாடனே, எனக்கு முன்னாடி வாசனையை புடிச்சுக்கிட்டே வந்துட்டவள் இருக்கு. ஏய், நான் ஒண்ணும் உன மாதிரி திங்கிறதுக்கெல்லாம் வரல. வனசாக்கா பாவம் தனியா செஞ்சிட்டு இருப்பாங்களே, போய் ஹெல்ப் பண்ணலாமேன்னு தான் வந்தேன்.
சரி சரி, நம்பிட்டேன் நம்பிட்டேன். அப்படியே வந்து சுடுறது மாதிரி சுட்டுவிட்டு நம்ம நாளை எடுத்து திங்கலாம். வீட்டுக்கு நாளை எடுத்துகிட்டு போனால் புள்ள குட்டிகளுக்கு கொடுத்து இந்த வருஷம் தீபாவளி பலகாரத்தை கழிச்சு விடலான்னு நினச்சிருப்பேன். அடிக்காதடியே. சீப்பே, ஏறுமே, எல்லாரும் ஒன்ன மாதிரியே இருப்பாங்க. அடி, இதுக்கெல்லாம் எதுக்கடி அடிச்சுக்கிறீங்க? நான் தான் டவுசரை ஏட்ட சொல்லி நான் ஒத்தாலாக செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கேன். கொஞ்ச நேரம் மாடனை துணைக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன். அவள் இருக்க கொண்டு கொஞ்சம் பேசிக்கிட்டே அதை இதையும் சுட்டு முடிச்சிட்டோம்ல. அக்கா, பாவம், இம்புட்டையும் செய்யணும்னா கஷ்டமாக இருக்கும்னு தெரியாதா? நான் சும்மா வந்த உடனே அவளை வம்பிழுத்து பார்த்தேன். ஆமாம், முறுக்கெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு சுட்டிருக்கீங்களே. இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், எடுத்து திங்க சொல்கிறேன்னா பாரு. அதை எடுத்து திண்டு வரடி. எல்லாத்துலேயும் டேஸ்ட்டு நல்லா இருக்கா, இனிப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பாரு. பார்த்துருவோம், அப்புறம் நாங்கள் பார்த்து சொல்லாம. டே எருமை, டேஸ்ட்டு பார்க்க சொன்னால் ஒன்று எடுத்து பார்ப்பாங்கன்னு பேரு. நீ தட்டோடு தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க. டேஸ்ட் பார்க்கறதுனா ஒன்று எப்படி திண்டு பார்க்கறது? எல்லாத்தையும் எடுத்து திண்டு பார்த்தா தானே தெரியும். நீ சும்மா இரு. சரி, சாப்பிடு சாப்பிட்றி. அக்கா, முறுக்கும் செம்மையாக இருக்குக்காங்க. அதையும் அப்பாங்க நல்லா மொறு மொறுன்னு வேற லெவலில் இருக்குக்கா. கடையில் சுட்டு முறுக்கு மாதிரி இருக்கு. செம்ம டேஸ்ட்டுக்கா. ஏக்கா, முறுக்குக்கு நெய் போட்டு புளிஞ்சியா இல்லை டால்டா போட்டு புளிஞ்சியா? இவ்வளோ மொறு மொறுன்னு இருக்கு. டால்டாவும் போடலை நெய்யும் போடலடி நெடுவலி. இம்புட்டு முறுக்கு புளியறதுக்கு நான் எம்புட்டு நெய்யை ஊற்றுறது. கடையில் வாங்கினா கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லித்தான் வீட்டிலையே செஞ்சுருக்கேன். இதுக்கு எம்புட்டு நெய்யை ஊற்ற சொல்கிற. அப்புறம் எப்படிக்கா இம்புட்டு மொறு மொறுன்னு இருக்கு? நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காயை லேசாக சூடு காட்டி அந்த மாவில் ஊற்றி கிளறிக்கிறேன்னு. வாசனைக்கு எல்லை பொறிச்சு போட்டு செரிமானத்துக்கு சீரகத்தை அப்படியே நசுக்கி போட்டேன். அதோட தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு புளிஞ்சு தாண்டி எடுக்கிறேன். நல்ல மொறுமொறுன்னு இருக்கு பத்தியா? அந்த தேங்காயை சூடு காட்டி ஊட்டினதாண்டி காரணம். அது எங்கள் அப்பா வேற லெவலில் இருக்குக்கா. சத்தியமாக சொல்கிறேன், கடையில் வாங்குற முறுக்கெல்லாம் தோற்று போயிருக்கா. என்ன கழுதை எப்படி கடையில் வாங்க? அரைப்படி அரிசியை காய வச்சோம்னா இந்த மாதிரி எடுத்து பேசாமல் வீட்டே சுட்டுட்டு போயிடலாமே. எருமை, தின்னுக்கிட்டே பேசுறேன்னா விக்கிக்கிட்டே செத்து போயிடாத. பார்த்து ஒன்றுனா பொறுமையாக தின்னு, இல்லைன்னா தின்னுட்டு பேசு. அவன் கிணறியாத்தா, நீ பாட்டுக்கு ஒரு பக்கம் அல்ல ஒரு பக்கம் அரைக்கேன்னு உட்காந்து சுட்டு சுட்டு தின்னுக்கிட்டே இருந்திருப்பேன். தின்னு முடிச்சுட்டு நீ பேசுற. நான் இப்போத்தானே வந்து உட்காறேன். ரெண்டு முறுக்கு எடுத்து தின்ண உனக்கு குறைஞ்சா வைப்போது. எருமை மாடே, திங்க வேணான்னு சொல்லலடி. தின்னுக்கிட்டே பேசி விக்கிக்கிட்டே அடைச்சு செத்து போயிட்டீனா இந்த வருஷம் தீபாவளியை உனக்கு தான் வெடி வெடிச்சு செலிப்ரேட் பண்ணணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏக்கா, லட்டு, அதிரசம், மைசூர் பாக்கு, அம்படித்தானா? வேற எந்த ஐட்டங்களும் இல்லையா? இல்லட்டி நெடுவலி, பூமாரியப்பா கொஞ்சம் காசு அனுப்பி விட்டாரு. அதை வச்சுதான் கொஞ்சம் அதுலேயும் இதுலேயும் மாவை வாங்கி வீட்டில் சுட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் மேற்கொண்டு துணி எடுக்கிற வேலையெல்லாம் இருக்குல்ல. எல்லாத்துக்கும் வாங்கினா காசு பத்தணும்ல. காசு பத்துறதெல்லாம் இருக்கட்டும், இடையில பூமாரியப்பான்னு ஏதோ ஒன்று வந்துச்சு. யார் அந்த பூமாரியப்பா? போட்டி நெடுவாளி, அவர் தான் என் வீட்டுக்காரரு சிங்கு. அடையப்பா, வெக்கத்தை பாடுறா மனசாக்கா. சிங்கார அண்ணனே பூமாரியப்பான்னு ப்ரமோஷன் கொடுக்குற அளவுக்கு உங்க மனசை ரொம்ப கொள்ளையடிச்சிட்டாரோ? இல்லடி, முன்னாடித்தான் ஊதாரித்தனமா செத்திக்கிட்டு தெரிஞ்சாரு. இப்ப வெளியூருக்கெல்லாம் போய் வேலை பார்த்து காசு அனுப்புறாருல்ல, அதான் கொஞ்சம் மரியாதையா கூப்பிடுவோமேன்னு கூப்பிட்டேன். சரி, அது சரி. புருஷன் மாருக உழைச்சு கொண்டுட்டு வந்து கொடுத்தாத்தான் பொண்டாட்டி மாருக புருஷனை மதிப்பிய போல. அப்ப காசே தான் கடவுளப்பான்னு சொல்றதெல்லாம் சரியாதான் இருக்கும் போல் இருக்கு. ஆமாடி நெடுவாளி, போன வருஷம் தீபாவளிக்கு நான் பட்ட கஷ்டத்துக்கு இந்த வருஷம் கடவுள் இந்த நிலைமையில என்ன வச்சிருக்காருன்னு நினைக்கையில சந்தோஷமா இருக்கு. வனசாக்கா, சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு எதுக்கு அழுகிறீங்க? அடுத்த வருஷம் இதை விட நல்ல நிலைமையில இருப்பீங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருங்களேன், கண்டிப்பா சிங்காரம்னா திருந்தி நல்ல நிலைமைக்கு ஆளாகி நீங்களும் வீடு வசனை கட்டி எப்படி கொடி கட்டி பறக்க போறீங்க பாருங்க. காரு பங்களானு பெரிய வாழ்க்கையெல்லாம் வாழணும்னு எனக்கு ஆசை இல்லட்டி மாடனே. இந்த மனுஷன் குடிக்காம கொல்லாம குடும்பத்தை நல்லபடியா கவனிச்சுக்கிட்டு என் பிள்ளைய வளர்க்க உதவி பண்ணி அந்த பிள்ளைய மட்டும் வளர்த்து ஆளாக்கி ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கற வரைக்கும் இந்த மனுஷன் நல்ல முறையில இப்படியே இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். அதெல்லாம் இருப்பா இருக்கா, நீ அதையே நினைச்சு கவலைப்படாத. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் திருந்தி இருக்காருல்ல, உழைக்கிறதுக்காக ஊர் விட்டு ஊர் போயிருக்காருல்ல. அடுத்த வருஷம் இதை விட நல்ல நிலைமைக்கு வருவிய, நல்லாவும் இருப்பிய. நீ கவலைப்படாத, எதுக்கு இப்ப தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க? அதை தாண்டி நெடுவலி, நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன். பாப்போம், அந்த ஆண்டை வந்து அவருக்கு நல்ல புத்திய கொடுக்கணும். அக்கா, முறுக்கு அதிரசம் ஸ்வீட்னு இந்த ஐட்டங்கள் எல்லாம் பார்க்கவும் வந்த விஷயத்த மறந்துட்டேன். துணி எடுக்க போறது எப்ப? நாளைக்கு ஒரு பொழுதுதான் இருக்கு. இன்னைக்கு வாங்க, எல்லாரும் துணி எடுக்க போயிட்டு வந்துருவான்.
ஹே ஆமாடி, நீங்க எல்லாம் வருவீங்கன்னு நம்பிதான் நானும் எடுக்காம உட்காந்துருக்கேன். இல்லைன்னா நேத்தே அந்த மனுஷன் வா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு போயிட்டு வரலாம் தான் கேட்டாரு. நீங்கெல்லாம் அப்புறம் கோச்சிப்பீங்களேன்னு சொல்லிதான் நானும் போகாம இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் போயிடலாமா? மனசாக்கா உம்முன்னு உட்காந்துருக்க. எக்கா நீ வர்றியா என்ன? போக முடியுது வழி. நயன்தாரா நயன்தாரா வீட்டுக்காருக்கெல்லாம் தலை தீவாளிக்கு துணி எடுக்கணும். பூ மாதிரி ரெண்டு மூணு நாளா துணி வேணும் துணி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. கண்டிப்பா போக தாண்டி வேணும். சரிக்கா, அப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்க பண்ணிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு 3 மணி பஸ்ஸுக்கு போவோம். நைட்டுக்கு வர முன்ன பின்ன லேட்டாச்சு, பஸ் கிடைக்கலனா கூட பேசாம எல்லாருமா சேர்ந்து ஷேர் ஆட்டோ மாதிரி பிடிச்சி வந்துடலாம்ல. சரிடி நிடுவலி, இந்த அம்பிடுத்தேன், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு கிளம்ப வேண்டியதான். ஆடனே நீ அப்ப போய் கிளம்பி வா, டைம் ஆச்சுல. நான்லாம் நூடுல்ஸ் மாதிரி 2 மினிட்ஸ்ல கிளம்பி வந்துருவேன். நீங்க தான் குளிக்கிறேன் சொறியிறேன் தேய்க்கிறேன்னு மணிக்கணக்கா உட்காந்து லேட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க எல்லாம் சீக்கிரம் வாங்க. தீபாவளி தல தீபாவளி தீபாவளி தல தீபாவளி தீபாவளி தல